श्रीमान् वेङ्कटनाथार्यः कपितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः. இதுவரையும் இந்த சாஸ்திரத்துல 155 அதிகரணங்கள் முடிஞ்சு போயிடுச்சு. கடைசி அதிகரணம் 156வது அதிகரணம், ஜெகத் வியாபார வர்ஜாதிகரணம் அப்படின்னு இந்த அதிகரணத்துக்கு பேரு. இதுலதான் முக்தனுடைய அனுபவிக்கக்கூடிய ஐஸ்வர்யம் இருக்கே அது எப்படிப்பட்டது, பகவானுக்கும் இந்த முக்தாத்மாவுக்கும் எது எதுல பேதம், எது எதுல சாமியம், ஒன்னா இருக்கிறது எதுல, எதுல பேதம் இருக்கு, அதெல்லாம் சொல்ல போறது இந்த அதிகரணம் தான். 6 சூத்திரங்கள் இந்த அதிகரணத்துல இருக்கு. சுவாமி 9 ஸ்லோகங்கள் இந்த அதிகரணத்துக்கு அப்புறம் சாதிக்கிறார். இதுல எல்லா விஷயத்தையும் விளக்கி சாதிக்கிறார். இப்போ முக்தனுடைய ஐஸ்வர்யமானது எது எதுல வரும், அவன் அங்க போய் அனுபவிக்கிறான்னு சொன்னாக்க அந்த முக்தானுபவம்னு ஒன்னு இருக்குள்ள, அது எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி இப்ப சொல்லணும். இதுல பூர்வபக்ஷி தனக்கு பலமா இருக்கிற ஒரு வாக்கியத்தை பிடிச்சுட்டு போவான். பரமம் சாமியம் உபயதி தேவியம் அப்படின்னு இருக்கு. பரமம் சாமியம் உபயதி, பரமம் சாமியம், பகவானுடைய சாமியம் இருக்கே அது பரமம், ரொம்ப உகந்தது, அதை அவன் அடைஞ்சு விடுவான் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியத்தை கொண்டு அதுல அந்த பரமசாமியம் ஒரு சப்தம் இருக்கு இல்லையா, அந்த சப்தத்தை கொண்டு பூர்வபக்ஷியினுடைய பட்சம் மதம் அபிப்பிராயம் நினைச்சு நிக்கிறது அவள். அந்த பரமசாமி சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றதுல ரெண்டு பட்சத்துக்கும், பூர்வபக்ஷம் சித்தாந்த பட்சம், இது ரெண்டுத்துக்கும் அபிப்பிராயம் என்ன. பரம சாமியம்ன்றது பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராய பிரகாரம் பார்த்தோம்னாக்க அப்படியே விசதமா இருக்கணும், முழுக்க 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 அர்த்தத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு. சித்தாந்தியோ அந்த மாதிரி கிடையாது. சித்தாந்தி சாதிக்கிறது என்னன்னா மீதி பிரகரண வாக்கியங்கள்லாம் எடுத்து எல்லாத்தையும் பார்க்கணும். பார்த்துட்டோம்னாக்க அதுல எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் தான் சொல்லலாம் பரமசாமி சப்தத்துக்கு அர்த்தம். பூரபட்ச சொல்ற மாதிரி அப்படியே முழுக்க முழுக்க அசங்குச்சிதமாக அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு அதை சொல்ல முடியாது அப்படின்னு நாம சொல்லப்போ. ஏன்னா நமக்கு தயாசதகம் செய்கிறோம் தெரியும், முக்தானுபூதி மிக தாசியதிமே முகுந்தக அப்படின்னு தேவியம் சாதிக்கிறார். அம்மா தயாதேவி நீ வந்து இந்த உபகாரத்தை நீ பண்ணணும், வேற ஒண்ணு எனக்கு பண்ண வேண்டாம். நாட்டஸ்பரம் கிமக்குமே துவை நாதனீயம் மாதந்தகே மைகுருஷ்வ ததா பிரசாதம் பத்தாதரக விஷகிரி பிரணயி யதாசோ முக்தானுபூதி மிக தாசியமே சொந்த. இந்த விஷகிரி பிரணயி நீ அதாவது திருவேங்கட உடையானுடைய ரொம்ப பிரீதிக்கு உகந்தவள் நீ, நீ என்ன பண்ணணும்னாக்க எனக்கு இந்த காரியத்தை தான் நீ பண்ணணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். என்ன பண்ணணும், முக்தி தசையில நான் என்ன அனுபவிப்பனோ அதை இங்க கொடு, அங்க நான் எப்படி அனுபவிப்பனோ அத மாதிரி பகவான் எனக்கு அனுகிரகிக்கணும். திருவங்கனுடைய அந்த மாதிரி எனக்கு அனுகிரகிச்சிடும் அப்படின்னுட்டு தேசியன்னு வேண்ட. இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா கைங்கரிய ஒண்டிதான் கிடைக்கும். நாம எப்பொழுதும் கைங்கரிய ஒண்டிதான் இது பண்ணுவோம்.
பரமாளுக்கு லேங்கனியம் அதுவும் அங்கேயும் அதே தானே. அப்படி இருக்கச்சு அதை மீறி பகவானுக்கு என்னென்ன இருக்கோ என்னென்ன அனுபவம் இருக்கோ அது அத்தனையும் நமக்கு வரலாமா? அதனால நாம சித்தாந்தம் அதை மாதிரி சொல்லப்போம். நிறைய வாக்கியங்கள், அனைத்து வாக்கியங்களையும் பரியாலோசனை பண்ணணும். அப்படி பரியாலோசனை பண்ணினால்தான் நமக்கு இதெல்லாம் புரியும். அந்த பரமசுவாமி சித்தத்துக்கு என்ன அர்த்தம் சொல்றது? பூர்வபட்சி சொல்ற மாதிரி சொல்லிட்டா என்ன ஆயிடும்? பகவான் சர்வனியந்தா, பகவான் சர்வசேஷி, பகவான் சர்வாதாரன், இது அத்தனையும் நமக்கு வந்துருமா? நமக்கு சரியான லட்சணம்லாம் சொல்லியிருக்கவே, அதுதானே நமக்கு முக்கியம். அந்த ஒரு சப்தத்தை வச்சுட்டே விளையாடலாமா அப்படின்னு நம்ம கேட்க போறோம். அதனால இப்ப என்ன சந்தேகம் என்ன வந்துருக்கு? இங்க பரமசாமி சப்தம் இருக்கிறதுனால முக்தனுடைய அனுபவம் இருக்குதே, அது எப்படி இருக்கும்? சர்வாத்தனா பகவானோட சாமியம் இருக்கும்னு சொல்றீங்களோ அந்த மாதிரி சொல்றோமா? அல்லது பரமசாமின்றது கிடையாது, பரமசாமின்றது கிடையாது, அந்த பரமசாமி சப்தத்துக்கு அர்த்தமே வேற. அத பாஷ்யக்காரர் எப்படி போடுறாருனாக்கா, முக்தனுடைய ஐஸ்வர்யமானது ஜெகத் சிருஷ்டியாதிகள்னா பரமபுருஷனுக்கு அசாதாரணமானது. இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறது, ரட்சிக்கிறது, சம்ஹரிக்கிறது, இதெல்லாம் எம்பெருமானுக்கே உரித்தான அசாதாரணமான தர்மங்கள். அது மாதிரி சர்வேஸ்வரத்தம், இதெல்லாம் கூட அவனுக்கு வருமா? இல்லைன்னாக்க பகவான் அனுபவிக்கிறது இல்லை, பகவான் அனுபவிக்கிறது, பகவானுடைய திருக்கல்யாண குணங்கள் அனுபவிக்கிறது, அதுல மட்டும் ஐஸ்வர்யமா அப்படின்னு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்துக்கு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்கு அப்படின்னா, பரமம் சாமியம் உபயதின்னு வாக்கியம் இருக்கு. அந்த சாமிய சப்தத்தை வச்சுட்டுதான் இங்க பேசணும். அதுலயும் பரமம் சாமியம், வெறும் சாமியம் இல்ல, பரமம் சாமியம், வசந்த சாமியம். பகவானுக்கு வசந்த இது என்ன? இது லோகத்தனா அவன் சிருஷ்டிக்கிறான், ரட்சிக்கிறான், சம்ஹரிக்கிறான், எல்லாமே இருக்கே அவனுக்கு. பகவான் சர்வேஸ்வரனா இருக்கான், அனைத்துக்கும் நிகழ்த்தா, அனைத்துக்கும் ஆதாரபூதம், அனைத்துக்கும் சேஷியா இருக்கான், எல்லாம் இருக்கே. அதனால அந்த பரமசாமி சப்தத்தை வச்சுன்னு பார்த்தான்னாக்க இந்த சிருஷ்டியெல்லாம் அவன் பண்றான், பரமாத்மா மாதிரியே ஜீவாத்மா கூட சிருஷ்டிக்கட்டும், ஜீவாத்மா ரட்சிக்கட்டும், ஜீவாத்மா அதாவது முக்தாத்மா அவன் சம்ஹரிக்கட்டும், சர்வேஸ்வரனாக எடுத்துட்டு போட்டுமே. ஏன்னா அந்த சப்தத்துக்கு ஏன் சங்கோச்சம் பண்றீங்க? அர்த்தத்தை நீங்களே சொல்றீங்க, முடிஞ்ச வரைக்கும் சப்தத்துக்கு அர்த்தம் சங்கோச்சம் பண்ணக்கூடாது. எவ்வளவு போட முடியுமோ முக்கிய அர்த்தத்தையே சொல்லணும். சப்தத்துக்கு அர்த்தமானது சங்கோச்சம் வரக்கூடாது அப்படின்னு நிறைய இடத்துல சொல்றீங்க நீங்க. அதனால இங்கேயும் பரமம் சாமியம் ஸ்ருதியே சொல்லிடுச்சு. நீங்க என்ன அடிச்சுக்கிறீங்க சித்தாந்திகள்? சாஸ்திரீக பிரமாணம் பிராமணியவாதியா அப்படின்றீங்க. சாஸ்திரமே பிரமாணம், சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏத்துக்கணும், சாஸ்திரத்துக்கு விருத்தமா எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்களோ? இப்ப இந்த சாஸ்திரமே சொல்லிடுத்தேன், வேதம்ங்கிற சாஸ்திரம் பரமம் சாமியம் உபயத்தின்னு ஸ்பஷ்டமா சொல்லிடுத்து. அதனால இந்த பரமசாமியம் இருக்கிறதுனால எம்பெருமானுக்கு என்னென்ன தர்மங்கள்லாம் இருக்கோ அவைகள்லாம் எல்லாம் இருந்துட்டு போட்டுமே. ஏன்னா நீங்க சாயுஜ்யம் எல்லாம் சொல்றீங்களோ இல்லையோ, அந்த சாயுஜ்ய சுத்தத்துக்கு என்ன சொல்லணும்? பகவானுடைய வியாபாரங்கள், அவன் என்னென்ன அவனுடைய பிரவர்த்திகள் இருக்கோ அது அத்தனையும் சொன்னாதானே சரியா இருக்கும்.
லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கமே, என்ன பார்க்கிறோம்? விஸ்வாமித்ராதிகள் எல்லாம் சிருஷ்டி பண்ணினான்னு பார்க்கிறோம். அதாவது சக்திமான்களான விஸ்வாமித்ராதி தபசக்தியினால அவள் எல்லாம் பண்ணினான்னு நம்ம நிறைய பார்க்கிறோம். அப்படின்னா முக்தாத்மாவுக்கு என்ன குறை? அவனும் சர்வசக்தனா ஆயிடுறான், அவனும் சத்திய சங்கல்பனா ஆயிடுறான். அதனால அவனுக்கு சத்திய சங்கல்பத்தை வந்ததுனாக்கா நினைச்சாலே சிக்கிச்சு விடலாமே, அதனால அது ஏன் இல்லைன்றீங்கோ? அதையும் எடுத்துக்கோங்க, பகவான் உபதேசிக்கிறான். இப்போ நாம பார்த்துட்டு இருக்கோம், நம்ம ஆச்சாரியால நம்ம உபதேசிக்கிறாரு, எத்தனை விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த விஷயங்கள் எல்லாம் பாக்குற மாதிரி இவைகளும் எடுத்துட்டு போட்டமே. முக்தி திசையில எம்பெருமான் எப்படி எல்லாம் பண்ணுவானோ அந்த மாதிரி இந்த முக்தாத்மாவும் பண்றான். அத வந்து நீங்க விரோதம் சொல்லிட்டு தள்ள வேண்டாம். இல்ல அவன் சரீரமா இருக்கான் அப்படின்னு நம்ம சாதிச்சுக்கோமே, இருந்துட்டு போட்டோம். சரீரமா தான் நாம இருக்கோம், லோகத்துல கூட இருக்குமே. பகவானுக்கு தான் நாம எல்லாரும் சரீரம், பகவான் தான் சுவாதீனன், நாம என்ன பராதீனாய். அப்படி இருந்தா கூட பாகவதான்னா பரஸ்பரம் சேதத்துவத்தை அனுபவிக்கணும். நித்யாபி வாஞ்சித பரஸ்பர நீச்ச பாவைஹி அப்படின்னு, ஐயோ அடியன் நீச்சன், அடியன் கிருஷ்ணன், அடியன் தாழ்மையானவன் அப்படின்னு தான் நம்ம லோகத்துல பரஸ்பரம் சொல்லிக்கணும். சிவவைஷ்ணவாய் பகவானுக்கே சேஷமா இருக்கணுமோ அப்படின்ச்சே பகவான் கிட்ட தானே சொல்லணும் அந்த வார்த்தைய. அப்படின்ச்சே ஒரு சிவவைஷ்ணவ கிட்ட ஒரு சிவவைஷ்ணவன் சொல்றான், அடியன் தேவரி தாசனா இருக்கேன். அந்த வைஷ்ணவரும் இல்ல இல்ல அடியனே தேவரேக்கு தாசன், எம்மை வெட்கவும் பெறுவார்களே அப்படிங்கிறார் பெரிய ஆழ்வார். தேவியனை பத்தி சொல்லச்சு, கிரயணீய தசாம் பிராப்தா தஸ்மை பவ்யாய மங்களம் அப்படின்னு சொல்றோம். கிரைனீயம் அதாவது பெற்றோர் தனியா நான் வந்து என்னத்துக்கு இருக்கேன், எனக்கு எதுக்கு, எனக்குன்னு நான் இல்ல, சேவேஷம் அனுகோதரமே நான் இருக்கேன் அப்படின்னு வந்துட்டு போலாமே. ஒரு சுவாமி ஒருத்தர் சொல்ற, இது கொஞ்சம் பண்ணிடுறதா அப்படின்னு கேக்குற ஒரு காரியத்தை பண்றதான்னு ஒருத்தர் கேட்டார், ரெண்டு பேரும் சொல்ற, ஒருத்தர் கேட்டார் அடியே நீயா சொல்றது அப்படின்னு கேட்டார், இன்னொருத்தர் என்னையா சொல்ற அப்படின்னார். என்னையா சொல்றேன்னு கேட்டார் இல்லையோ, அவர்கிட்ட இந்த காரியத்தை பண்ணு சொல்லிட்டார். அடியே நீயா சொல்றது அப்படின்னா அவர்கிட்ட கொடுக்கல அந்த காரியம், அடியேன் அப்படின்னு சொரூபம் தெரிஞ்சிருக்கு, சுரூபத்தில் தெரிஞ்சுட்டும் என்னையா சொல்ற அடியா சொல்றதுன்னு அவர் கேட்கிறாரு. அது என்னையா சொல்றதுன்னுட்டு அவருக்கு சுரூபம் தெரியல, ஆனா அவருக்கு ஆனந்தம். என்னையா சொல்றதுன்னு நான் ரொம்ப நீச்சனானே, நீச்சனாச்சு, என்ன போய் இந்த கைங்கரியம் பண்ண சொல்றது, எனக்கு எவ்வளவு பாக்கியம் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதனால அவர்கிட்ட அவர் பண்ண சொல்ற, இதுதான் நம்ம சுரூபம். அது கிரய விக்கிரையாக தசையா சமிந்ததே அப்படிங்கிறார் இதரசுதி. அதனால ஸ்ரீ விஷ்ணுவெல்லாம் இது மாதிரிதான் இருப்பா. எதி பத்ம பத்ம அது ஸ்லோகம் வரும் டக்குனு மறந்து போய். அதனால அந்த மாதிரி எம்பெருமானாருடைய அடியார்கள்லாம் எப்படி இருப்பான்னு அடியன் ராமானுஜிதாசன் அப்படின்றோம். நம்ம சடாரி எல்லாம் சாதிக்கிறாளே, அப்ப கையை கூப்பிட்டு என்ன சொல்லணும், தன்யோஸ்மி அனுகிரகிதோஸ்மி ராமானுஜ தாசு அஸ்மி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இது ஸ்ரீவைஷ்ணவ ஸ்வரூபம். இந்த மாதிரி லோகத்துல வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதெல்லாம், ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அடிமையா இருக்கிறது. அந்த அடிமை பிரீத்தினாலையும் இருக்கலாம், அல்லது வேற ஏதோ காரணங்கள்னாலையும் அடிமைத்தனம் பண்ணலாம். எல்லாமே லோகத்துல இருக்கு, எல்லாமே லோகத்துல இருக்கிறதுனால அந்த மாதிரி பகவானுக்கு இவன் சரீரமா இருக்கான். வாஸ்தவம் சரீரமா இருக்கிறதுனால இவனுக்கு நியாமியமா எதுவும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமான்னா, அதனால சரீர லட்சணம் பகவானுக்கு வேண்டிதான் பொருந்தும். சரீர லட்சணம், சரீர லட்சணம் நமக்கு இருக்கு, அதுக்கோசரம் இவனுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லாதீங்க. இவனும் நீந்தா வார்த்தை போட்டமே, அந்த மாதிரி இவனும் தாரகனா இருக்கலாம், இவனுக்கு சேஷித்துவம் இருக்கும்,
பாகத்தை சேர்த்து முத்துன்னு இருக்கும். பாகவதால் நான் சேஷன், அப்போ அந்த பாகத்தில் எனக்கு சேஷியா போயிட்டு. அதனால அது மாதிரி லோகத்தில் இருக்கோ இல்லையோ, அத மாதிரி முக்தி திசையில இருந்துட்டு போட்டுமே. அப்படி எல்லாம் சொல்லிட்டு போனோம்னா என்ன ஆகுதுன்னா, அந்த பரமசாமி சப்தத்துக்கு முக்கிய அர்த்தமே சித்திக்கிறது. அதுக்கு சங்கோச்சம் பண்ணாம எப்படி அர்த்தம் சித்திக்குமோ அந்த மாதிரி வருது. அதுவே போருமே. இன்னொன்னு நீங்களே சொல்லிட்டீங்கோ, இது பித்ரு லோக காமோ பவதி சங்கல்பாதையோ தச்ச பிதராக சமுத்திஷ்டந்தி, இதையும் பார்த்திருக்கோம். ஆக அவன் சங்கல்பிச்சான்னாலே அவனுக்கு எல்லாம் வந்துடுறது அப்படின்னு நாம பார்த்திருக்கோம். அந்த சங்கல்பம்ன்றது ஜெக சிருஷ்டியில கூட இருந்துட்டு போட்டனே. நீங்களும் சூத்திரக்காரர் சொல்லிட்டாரு, சங்கல்பா தேவத சுதே அப்படின்னு சொல்லிட்டாரு. முக்தனுக்கு வேண்டிய ஐஸ்வர்யங்கள்லாம் அவனுக்கு சங்கல்பம் வந்ததுன்னா போறீங்க எல்லாத்தையும் அனுபவிச்சிருவான். பகவான் அப்படித்தானே, அத சத்திய சங்கல்பத்தம்னா என்ன, அப்ரதிகத சங்கல்பத்தம், எதிர்ப்பே இல்லாத சங்கல்பம். அவன் நினைச்சானாக்க அது தடுக்கவே முடியாது. இது வந்து நாம இப்போ பத்ம தசையில கர்மாதீனமா கர்ம விஷயம்லாம் இருக்கிறதுனால நமக்கு எதுவும் இல்லை, நம்ம நினைக்கிறது ஒண்ணும் நடக்கிறது ஒண்ணும். ஆனால் முக்தி திசையில அப்படி இல்லையே, கர்ம விஷயத்தை போயிடுத்து அதையே வச்சு அனன்யாதிபதி அப்படின்னு சோதரகாரர் சொல்லிட்டேன். அனதிபதிகின்னு சொல்லாம அனன்யாதிபதிகின்னு சொன்ன. அனன்யாதிபதிகன்னு வேற யாருக்கும் இவன் அடங்கினவன்ல, சேஷனா இல்லை, பகவானுக்கு ஒண்டிதான் அப்படின்னு அங்க ஸ்பஷ்டமா இருக்கு. அந்த ஸ்வராட் பவதினு அங்க வாக்கியம் இருக்கு. ஸ்வராட் அப்படின்ற சப்தத்துக்கும் பாஷ்யக்காரர் என்ன பண்ணார், அந்த சங்கல்பத்துக்கு பிரதிபந்தகம் இன்மை, இவனோட சங்கல்பிச்சானாக்கா அதுக்கு தடை இல்லாதது. அந்த தடைன்றது பத்த தசையில கர்மா புண்ணிய பரப்புறப்ப கர்மா இருக்கும். இப்போ அந்த கர்மா இல்லை, கர்மா இல்லாததுனால சத்து சங்கல்பத்தை சுத்திச்சு கொடுத்து அதை கொண்டு ஜெக சிருஷ்டிகள்னா இருக்கட்டமே. நீ வந்து போகங்கள்லாம் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்ற, அந்த போகம்ன்றது வெறும் கல்யாண குண அனுபவம் உண்டி, பெருமானுடைய சுரூபத்தை அனுபவிக்கிறது அது மட்டும் ஏன் வச்சுக்கணும், இந்த சிருஷ்டியாதிகள்லாம் கூட போகமா இருந்து போட்டவன். பகவானை பத்தி சொல்றோம், நீலாவபூதி நித்திய விபூதி இந்த ரெண்டு விபூதியும் அனுபவிக்கிறவன் எம்பெருமான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், பிரமாணம் காமிக்கிறோம். அந்த மாதிரி பரமன் சாமின்றதுனால இது இருந்துட்டு போட்டவன், இது இல்லைன்னு ஏன் சொல்லணும். அதனால சில வாக்கியங்கள்லாம் உடனத்துல சொல்லிட்டு போயிருக்கு. அந்த வாக்கியங்கள்ல இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இந்த ஜீவாத்மா இருக்கான முக்தன் அவனுக்கு கூட சிருஷ்டியாதிகள்லாம் வரும்னு தோன்றது. அது இல்லைன்னுட்டு ஒரேடியா கண்டிக்கிறது தேவையில்லை, அதனால அதை அப்படியே ஏத்துக்கலாம். ஆக இது வந்து சாதாரணமான புருஷம், பின்னாடி நிறைய வரப்போறது, வரிசையா வரப்போறது. ஆக இவனுக்கு சத்திய சங்கல்பத்தும் இருக்கு, அதுக்கும் சுருதி வாக்கியம் இருக்கு. அந்த மாதிரி பகவானோட சாமியத்தை அடையிறான் பரமன் சாமி உபைதி அப்படின்னு இருக்கு. ஸ்மிருதி வாரம் என்ன சொல்லி கொடுத்து, பகவத்கீதையே மம சாதர்மியமாகத்தாகான்னு சொல்லியிருக்கு. சாதர்மியம்னா என்ன அர்த்தம், அவனுடைய தர்மங்கள் சுபாவங்கள்லாம் என்னென்ன இருக்கோ அதையும் அடைஞ்சுட்டான் அப்படின்னு தான் அர்த்தம் வச்சுக்கணும். அப்போ இந்த ஜெக சிருஷ்டியாதிகள்லாம் கூட அப்படின்னு சொல்றதுல தானே இந்த ஸ்ருதிக்கோ ஸ்மிருதிக்கோ தாத்பரியம்னு வச்சுக்கணும். அதனால பரமசாமி சப்தம் சத்தியசங்கல்ப அர்த்தம், அந்த சங்கல்ப ஸ்ருதி
சாதாரண ஸ்மிருதி இவைகள் அனைத்தையும் வச்சுன்னு பார்த்தோம்னாக்கா எம்பெருமானுக்கு எப்படியெல்லாம் சிருஷ்டி விஷயங்கள்லாம் இருக்குதோ அதெல்லாம் இவனுக்கு கூட இருக்கு, இவனுக்கு கூட இருக்கு. அதனால அது அப்படியே ஏற்றுனாக்க தப்பு இல்லை. அதனால முப்பாத்மாவுக்கும் பரமாத்மா மாதிரி ஜெக சிருஷ்டியாதி அனுபவங்கள்லாம் இருக்கு பாருங்க, அவைகள்லாம் கூட உண்டு அப்படின்னு தான் ஏற்றுக்கணும். இத பூர்வபக்ஷியானவன் சொல்றான், அது அதற்கு சமாதானம் சாதிக்கிற ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. பின்னாடி வரிசையா சொல்ல போறேன் இது எல்லாத்துக்கும். இங்க வந்து போக சாமியம் உண்டிதான் ரெண்டு பேருக்கும் சாமியம்ன்றது. போகம்ன்றது எது அப்படின்னா அனுபவிக்கிறது உண்டிதான், அனுபவிக்கிறது உண்டிதான் சாமியம். ஒருத்தன்னா தெரிய பண்ற அந்த தெரிய பண்ணவே தெரியாது, எனக்கு தெரிய பண்ண தெரியாது. அதே எனக்கு தெரிஞ்சது திருப்பி திருப்பி வந்திய குணம் பண்ணதுலயும் வேற ஒண்ணும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனால் இன்னொருத்தர் போறோம்னா தலைய பண்ணி போடுறேன். அப்ப நாலு பேருக்கு தலைய பண்ண தெரியாத உட்காந்து ரசு ரசு சாப்பிடுறான். அத மாதிரி ஒருத்தருக்கு பாட்டே பாட தெரியாது, நாட்டியமே ஆட தெரியாது. ஆனால் இன்னொருத்தர் நாட்டியம் ஆடுச்சேவோ, இன்னொருத்தர் பாட்டு பாடுச்சேவோ, அதை ரசிச்சு ரசிச்சு நமக்கு பாட்டு பாட தெரியாதவனும் அனுபவிக்கிறான். இப்ப எனக்கு பாட்டு பாட தெரியாது, என்ன ராகம்னு தெரியாது, ஆனா அவ பாடுறத ரசிச்சு ரசிச்சு நான் கேக்குறேன். இதுல வந்து போகம் தான் அனுபவிக்கிறது, அனுபவ போகம் அது உண்டிதான் சமமா இருக்கு. ஒன்னே ஒண்ணு ஒருத்தன் பாடுறான், பாடுற கர்த்தத்துவம் இருக்குது, பாடுறதுன்றது கானம் பாடுறானோ இல்லையோ அதுக்கு கர்த்தாவா இருக்கான். கூடவே அந்த பாட்டை ரசிச்சு ரசிச்சு அவன் அனுபவிச்சு பாடுறான். என்ன மாதிரி இருக்கிறோம், என்ன பண்றான்னா பாட தெரியாது, ராகம் தெரியாது, பாட்டு ருட்டும் கிடையாது. அவன் பாடுற சமயத்துல ரசிச்சு நான் கேட்டு இருக்கேன். இப்ப அந்த போகத்துலதான் எங்க ரெண்டு பேரும் சாமி வந்திருக்கு. கான கர்த்தத்துல சாமியமே வரலையே. லோகத்துல பாக்குறோமோ இல்லையோ, லோகத்துல இப்படி பார்த்துட்டோம். இன்னொன்னு ஒண்ணு, இப்ப சர்வேஸ்வரத்துவம் உண்டா இல்லையா? சர்வேஸ்வரத்துவம் இருக்கட்டமே, ஏன்னாக்கா நான் பாகவத சேஷத்துவம், பாகவதனுக்கு சேஷியா இருக்கான். பரஸ்பரம் சேஷித்தம் உண்டு, சேஷத்தம் உண்டு, இது விருத்தம் கிடையாதுன்னுட்டு சுவாமி தேசிகன் வந்து பரிபூர்ண பிரம்மாண்டம் அதிகாரத்துல இந்த புருஷார்த்த கணக்கு அதிகாரம் அதுல சாதிக்கிறார். ஸ்ரீமத் ரசு பிரசாரத்துல பாகவத சேஷத்தை பரியந்தம் உண்டு, பகவத் சேஷத்துவம் எப்படி நமக்கு சுரூபமோ அந்த மாதிரி பாகவத சேஷத்துவம் நமக்கு உண்டு சாதிச்சிருக்கார். அப்போ ஒரு பாகவதனுக்கு நான் சேஷன் அப்படின்னா அந்த பாகவதர் எனக்கு சேஷியா மாறிடுறார். அதனால அதை வச்சு அத மாதிரி இங்கே இருந்துட்டு போட்டுமே, பரமாத்மா எப்படி சர்வசேஷியா அதை இவன் வந்து சர்வேஸ்வரத்தை எனக்கு வந்து போட்டுமே அப்படின்னு சொன்னாக்க அது விரோதம், அது கூடாது, அது மாதிரி சொல்லக்கூடாது. அதுக்கு பிரதானமான காரணம் பகவானுடைய சர்வேஸ்வரத்தை எப்படி சொல்லணும், அந்த பிரவிஷ்ய நியமனம்னு சொல்றோம். அந்த பிரவிஷ்ய நியமனம் லோகத்தில் இருக்கக்கூடிய சேத்தனங்களோ அசேதனங்களோ அனைத்து வஸ்துக்கள் உள்ளேயும் போந்துண்டு அந்தர்யாமியா இருந்துண்டு நியமனம் பண்றதுதான் எம்பெருமானுக்கு சர்வ நியந்திரத்துவம், சர்வேஸ்வரத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த சர்வேஸ்வரத்துவன்றதற்கு அது அந்தர்யாமித்துவம். அந்த அந்தர்யாமித்துவன்றது பரமாத்மாவுக்கு மட்டும்தான் உண்டு, அவனோட சேர்ந்து பிராட்டியும் உள்ள போந்துட்டு வேற யாராலையும் போற முடியாது. ஏன்னா நம்ம சித்தாந்தத்துல ரெண்டு பேருமே விபூ, பரமாத்மாவும் சரி பிராட்டியும் சரி.
அவன்தான் நம்மளுக்கு வந்து உள்ள போகணுன்ற நியந்திரதா இருக்கான். இதுக்கு முன்னாடி 4வது அத்தியாயம் 2வது பாதத்துல சதோக்கு அதிகரணம்னு அதிகரணம், அது 8வது அதிகரணம். அந்த அதிகரணத்துல ஒண்ணு பார்த்திருக்கோம், சுவாதீனா ஹார்த சம்யா ஸ்வயம் அதிகலையா சம்பதா சாக்கம் ஏகாக அப்படின்ட்டு இருக்கு. அந்த சோதனத்துக்கு அர்த்தம் சாதிக்கிச்சு குமாரோட தேவியம் சாதிக்கிற அதிகலையா சம்பதா சாக்கம் ஏகாக. லோகத்தில் இருக்க சம்பத்து இருக்க ஐஸ்வர்யம் அதெல்லாம் அழியக்கூடியது, ஆனால் அதை விற்கலாம். தோஷத்தோட கூடின ஐஸ்வர்யம் நம்மகிட்ட பணம் வருது, ஏதோ எனக்கு பணம் வரா மாதிரி இருந்தது, எல்லா பணமும் இந்த ஆபரேஷன் ஒண்ணு வந்தது, 8 லட்சம் போயிடுச்சு, எவ்வளவோ போறது நிக்கலையே, நான் எவ்வளவு சேர்த்தாலும் தெரியும் நிக்க. நமக்கு நமக்கு எல்லாருமே அப்படிதான் அனுபவிக்கும், நமக்கு பணம் நிறைய சேரும், அத சேர்த்து வைப்போம், ஏதாவது ஒரு விஷயத்துல பெருமாள் வாங்கிட்டு இருவேன், அதனால அது இதுவா போயிடுறது, செலவா போயிடுறது. முந்தாந்தி கூட பார்த்தோம், ஐஸ்வர்யன்றது நிக்காது, துக்கத்தை கொடுக்கக்கூடியது, நாசிய துக்கம் எயே துக்கம் அப்படின்லாம் பார்த்தோம். அதனால இதெல்லாம் சாமான்யமான ஐஸ்வர்யங்கள், ஆனால் அவிகலையா சம்பதா தோஷமற்ற அற்புதமான ஐஸ்வர்யம் யாருனாக்க பிராட்டி, அவளோட சேர்ந்து ஹார்தனா இருக்கான் அவன். அவிகலையா சம்பதா சாகம் ஏகதா சித்வா ஹிப்பத்ம மத்தியே சகித நிஜதனுகு சப்தலோகி கிரகஸ்தா அப்படிங்கிற நம்ம ஸ்லோகத்தில் சுவாமி தாராவள்ளியே சதவோகோ அதிகரணத்துல 4வது அத்தியாயம் 2வது பாதம் 8வது அதிகரணம். அதனால அவ ரெண்டு பேர் உண்டிதான் உள்ளுக்குள்ள போகுதுன்னு நம்மளுக்கு நியமனம் பண்ணுவா. மற்றபடி வேற யாருக்குமே அந்த விபுத்துவமே கிடையாது, விபுத்துவம் கிடையாது, எல்லாரும் அணு தானே, தேவாத்மாக்கள் அனைத்து பேரும் அணு. அணுவா போயிட்டதுனால என்ன ஆகுது, என் உடம்பு என் உடம்புலயே நான் இதயத்துலதான் இருக்கேன், மீதி இருக்கிற தேக அவயவங்கள் இருக்கு, அந்த அவயவங்கள நான் போறல, என் தர்மபூத ஞானம் தான் போந்துட்டு இருக்கு, அதுதான் வியாபிச்சிருக்குன்னு போன அதிகரணத்துல பார்த்தேன். அதனால பகவான் விபுவா இருக்கான், விபுவா இருந்தாலும் அந்தர்வைசுத சர்வம் வியாப்பிய நாராயணச்சிதா என்முடிவு காணாதே என்னொரு கடந்தானை சொல்முடிவு காணேன்னா சொல்லு வந்தன் சொல்லியதே தமிழ்வார் கேட்கிற. நானும் அணு, எனக்கு அணுவான ஒரு வஸ்துல ஆரம்பம் எங்க முடிவு எங்க, இவ்வளவு சூக்ஷமா இருக்கேன், அத கூட இது பண்ணாம என் உள்ள போந்துடுறானே பகவான், உள்ள போந்துடுறானே, அவனை பத்தி நான் என்ன நான் பாட முடியும், என் சொல் முடிவு காணேன் நான், இவ்வளவுதான் அவனால, அவனை பத்தி நான் இப்ப எவ்வளவு சொல்றதுன்னு எனக்கு தெரியல, அவனை எப்படிதான் ஸ்தோத்திரம் பண்றது, அவதன்மதே மகதி சத்மனி பாசமானே ஸ்லாகேச திவ்ய சதனே சமச பரஸ்மின் அந்த கலைய பரமிதம் சுசீரம் சுசூக்மம் ஜாதம் கரீச கதம் ஆதரணாஸ்பதம் சே பதராஜ பிஞ்சாசுரம் சுவாமி தேசியன் கேட்கிறேன், நீ எங்கெங்க இருக்க தெரியுமோ, அவதன்மதே பெரிய க்ஷேரபாகம் அதுல எழுந்துள்ள இருக்க மகதி சத்மனி பாசமானே பரமபதம் ரொம்ப பரந்து இருக்கிறது, திரிபாத சியாமதம் திவி. இந்த பிரபஞ்சத்தை 4 பாகமா பிரிச்சாலும் பிரிச்சதுல 1/4 பாகம் 4ல் 1 பாகம் பாதோஹஸ்ய விஸ்வா பூதானி இந்த லீலா விபூதின்றது பிரகிருதி மண்டலம், 1/4 பாகமா இருக்கும், மீதி 3/4 பாகம் 4 பாகத்துல 3 பாகம் என்னன்னா திரிபாதசி அமிர்தம் தேவி அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட மகதி சத்மனி பாசமானி எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருக்குதான், அங்க
அங்க இருட்டுன்றதே கிடையாதான். அந்த மாதிரி இடத்துல அது எங்க இருக்கு தெரியுமா? அது சுவாத்தியேச திவ்ய சாதனே தமச பரஸ்தார். தமசுன்ற சொல்ற சொல்லக்கூடிய பிரகிருதி இருக்குதே, அந்த பிரகிருதி மண்டலத்தெல்லாம் தாண்டி ஆச்சரியமான ஒரு இடத்துல நான் இருக்கேன். அப்படிப்பட்ட உனக்கு எவ்வளவு எங்கிட்ட ஆசை பத்தியோ அந்தமாம் கலைபரமிதம், இந்த உடம்பு அதுக்குள்ள நீ இருக்க. அதுவும் சுஷிரம் சுசூக்ஷ்மம் ரொம்ப சின்னதா சூக்ஷமா நான் இருக்கேன் ஹயத்துக்குள்ள அப்படின்னு ஜாதம் தெரிஞ்ச கதம். இப்படிப்பட்ட இடத்துல உனக்கு வந்து ஆதரவு இருக்குதே என்கிட்ட எப்படி அப்படின்னு கேட்கிற. ஆதரனால பெருமாள் வந்து சர்வவியாபியா இருக்கான். சர்வவியாபி இருக்க அவன் வியாபிச்சிருந்தா கூட நம்ம கிட்ட இருக்கிற பிரீதியினால அந்த பிரீதி எவ்வளவு தூரம் இருக்குன்னா நம்மளை அனுகிரகிக்கணும்னு ஆசையான். அங்கங்க சாதிக்கிறார் எந்திரமானார் அணு சிகிச்சையா அப்படிங்கிற அனுகிரகிக்கணும்ன்ற ஆசையினால அவன் உள்ள பூந்துக்கிறான். உள்ள பூந்துண்டு நியமனம் பண்றான். சரிவானு பிராவிஷது சஜன பிரவிஷ்ய சச்சத்யச்சாபவது அப்படிங்கிறது ஒரு இடத்து எல்லாத்தையும் சிருஷ்டிச்சான். சிருஷ்டிச்சு எல்லாவுலயும் பூந்துட்டான். அப்படி பூந்துன்றது எதுக்குன்னாக்கா அவனுக்கு பேர் வரணுமா? சேதனம்னாலும் பகவான் தான், அச்சேதனம்னாலும் பகவான் தானா? எல்லா சப்தங்களும் அவன் பேரை சொல்லணுமா? அவனுக்கு அவ்வளவு ஆசையா எல்லா வஸ்துக்களும் என்னுடைய சம்பந்தம் இல்லாம இருக்கக்கூடாது. அக்மா முத்திரை முத்திரை என்றாலே அத மாதிரி பரவாயில்ல. ஏன் திருவிக்ரமார் எடுத்தாருன்னு தேர்தல் சாதிக்கிறார். சராச்சர மச்சீகர சரண பங்கஜேனாங்கிதம். இந்த பிரபஞ்சம் முழுக்க பிரம்மா என்ன பண்ண திருவடியால் அளந்துட்டேன். அளந்த சமயத்துல லோகத்தில் இருக்கக்கூடிய சேதனம் அச்சேதனம் அனைத்திலையும் அங்கிலம் பண்ணிட்டு எந்த எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் என்னுடையது அப்படின்னுட்டு பெருமாள் வந்து என்ன பண்ண முதிரை போட்டுட்ட. அத மாதிரியாக எம்பெருமான் வியாபிச்சு இருக்கிறதுனாலதான் அவனுக்கு சேஷத்துவம் இருக்கு. வெறும் நம்ம ஸ்தானம் மாத்திரம் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க, இதை இந்த காலத்தை பண்ண அந்த காலத்தை பண்ண, அதுக்கு பேர் சேஷித்துவம் இல்லை, அதுக்கு பேர் ஈசத்திருத்தம் இல்லை, சர்வேஸ்வரத்துவமும் அது கிடையாது. வேற என்னது அப்படின்னா இத மாதிரி பகவான் அந்தரியாமியா எழுந்தருளி அந்தரியாமையா இருக்கிறதுனாலேயே அவனே தாரகன், அவனே நியந்தா, அதனாலதான் அவன் சேஷியா இருக்கான். உள்ளத பூந்துன்னு இருக்கான் எனக்குள்ள தேசிகன் சாதிக்கிற வெள்ளை பறிமுகர் தேசிகராய் அப்படின்னு அவர் வந்து உள்ள பூந்துண்ட பூந்துண்டு எனக்குள்ள இது கணிக்கிற அவர் கணிக்கிற ஐந்திரிவன் ஒப்புகிற அந்த கணிக்கிறதுனால அந்த சப்தங்கள்லாம் தான் எது எது எனக்கு வந்ததோ அதை அத்தனை நான் ஓலையில் இட்டணும். எல்லாத்தையும் நான் எழுதினேன், நான் ஒன்றும் எழுதல, எல்லாமே அவர் பண்ணது. அது இந்த ஹேஷாரவன் பேர் அது, அதாவது குதிரைகளுடைய கணக்கு சப்தம் தான் எங்கிட்டேன்னு வர்றது எல்லாம். ஏன்னா உள்ளுக்குள்ள அந்தரியாமையா ஏகிரியவன் உட்கார்ந்து இருக்கான், அவன் சொல்றதுதான் நான் எல்லாம் எல்லாத்தையும் சொல்றேன்னு அர்த்தம். அதனால நான் என்ன சொல்றேன் எல்லாம் அயக்ரீவன் சொல்றதுன்னு தெரிஞ்சு சாதிக்கிறேன். அதனால நாம வந்து எதுவுமே நம்மளால பண்ண முடியாது, அவன் தான் நம்மளுடைய பண்டிபாபங்களுக்கு அனுகுணமாக எல்லாத்தையும் பண்ணிடுச்சிருக்கான். அப்படிப்பட்ட சர்வேஸ்வரத்துன்றது எம்பெருமான தவிர்த்து வேற யாருக்குமே வராதே. எம்பெருமானத்துவத்து வேற யாருக்குமே வராதுன்னு சொன்னாக்கா அது இப்படி இருக்கட்டுமே அப்படி இருக்கட்டுமேனு கேள்வி கேட்டா நியாயமா? அதனால ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சித்தாந்தி வந்து பூர்வபக்ஷியை பார்த்து சொல்ற. என்னது அந்த முக்தி தசையில போயிட்டாங்கக்கா இவனுக்கு காரியம் என்ன தெரியுமோ,
திருமாவளவுக்கு பல்லாண்டு பண்றது, கைங்கரியம் பண்றது, அந்த கைங்கரியம் பண்ணத்தேவே எல்லா திருக்கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிறது. அவ்வளவுதான், பகவத் ஸ்வரூபத்தையும் பகவானுடைய திருக்கல்யாண குணங்களையும் தன்னுடைய சுரூபத்தையும் எல்லாத்தையும் ஒன்னா அனுபவிக்கிறது இருக்குதே, அது ஒன்றுதான் அவனுடைய சந்தோஷம், முக்தாத்மாவனுடைய சந்தோஷம், அதுதான் ஐஸ்வர்யம். அதை காட்டிலும் வேற ஒன்றும் வசந்ததா எதுவுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே இந்த ஐஸ்வர்யம் தான். அப்படி இருக்குச்சே பரமாத்மாவுக்கு இருக்கிற மாதிரி ஜெகத் சிருஷ்டியாவது என்ன இருக்கட்டுமே அப்படின்றத கேட்கறதுனா ரொம்ப ரொம்ப தவறு. இந்த ஸ்லோகத்துல ஒரு பதப்பிரயோகம் பண்ற, கிருதிமத் இதரையோன்னு சாதிக்க போற முதல் ஸ்லோகத்துல. ஒத்தன் கிருதிவான், வியாபாரங்களை பண்றவன். இதரன் அப்படின்னா முக்தாத்மா, அவன் எந்த காரியமும் கிடையாது, அனுபவிக்கிறது உண்டிதான், அனுபவிக்கிறது உண்டிதான் அவனுடைய காரியமே. அப்ப சொன்ன பாருங்க, நல்லா தெளிவு பண்ணி போட்டாக்க திருப்தியா சாப்பிட்டு இருக்கும், அனுபவிக்கிறது உண்டிதான் அது. நல்லா பாட்டு ஒருத்தர் பாடினா அதை ரசிச்சு அனுபவிக்கிறோம், இதெல்லாம் அனுபவிக்கிறது உண்டிதான். அதுல மாத்திரம்தான் நமக்கு சுரூப் மேதவர்த்து அவன் பண்ற வியாபாரங்கள்ல வரைய வராது. அவன் பண்ற வியாபாரங்கள்ல வராதுன்னு சொல்ற சமயத்துல அதுவும் இருக்கட்டுமே அப்படின்னு கேட்கறதுன்றது தவறு. அவன் எல்லாம் சங்கல்பத்தினாலேயே பண்ணிடுவான், எதை பண்ணுவான். போன அதிகரணத்து கடைசி ஸ்லோகத்துல ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிருக்கோம், என்ன சொன்னோம், காமதாக அநேக தேக ஸ்வீகாரம்னு, அவைகள்லாம் தான். அது எப்படி இருக்கும்னாக்க பகவானுடைய சங்கல்பம் அடியாக அவைகள் வரும், அல்லது பகவான் கொடுத்த சுவாதந்திரியம், பகவான் கொடுத்த சங்கல்பம், சத்திய சங்கல்பம், அந்த சத்திய சங்கல்பத்தின் ஒரு குணம், இவைகளை கொண்டு இதெல்லாம் வரும். மற்றபடி இவன் சுதந்திரனா எதுவுமே பண்ண முடியாது. சுவாதந்திரம்ன்றது துளி கூட இவனுக்கு கிடையாது, எல்லாம் எம்பெருமானடியாகத்தான் இவனுக்கு வரும். அதை விட்டுட்டுடாமல் எல்லாமே இவனுக்கு சுவாதந்திரம் வந்துடும், பரமாத்மா எப்படி இருக்கானோ அப்படி எல்லாம் இவனும் சுதந்திரமா இருப்பான், அதனால பரமசாமி சத்தியத்துக்கு அதுதான் அர்த்தம் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா முக்கிய அர்த்தம் அதுக்கு சங்கோச்சம் பண்ணக்கூடாது. நாங்க சொன்ன உண்மை, நாங்க சொல்றோம், நிறைய இடத்துல சொல்றோம், முக்கிய அர்த்தம் வளர்ச்சே முக்கியத்துவத்தை தான் எடுத்துக்கணும், அது மாதிரி சங்குச்சி தர்த்தத்தை எடுத்துக்கூடாதுன்னு சொன்னோம். எப்போ தாத்பரியத்துல விரோதம் வரலன்னாக்கா, நாங்க ஒரு வாக்கியத்தை வந்து எடுத்துக்கிறது இல்லையே, எவ்வளவோ வேத வாக்கியங்கள் இருக்கு, அனைத்து வேத வாக்கியங்களும் எதை எதெல்லாம் சொல்றதோ அது அனைத்தையும் வச்சுட்டு சொல்லணும். இந்த உபநிடத் வாக்கியங்கள்ல எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த முக்தாத்மா அல்லது ஜீவாத்மா, ஜீவாத்மா அவன்தான முக்தன், அவன் வந்து சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல சொல்லிருந்த, எங்கேயாவது சொல்லியிருந்ததுனாக்கா நீங்க சொல்லுங்க, நாங்க ஒத்துக்கிறோம். எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லியிருந்ததுனாக்கா நாங்க ஒத்துக்கோம். அது மாதிரி சொல்லலையே, நான் பிரம்ம லட்சணம் சொல்ல போறோம், அடுத்த அதிக ஸ்லோகத்துல சொல்ல போறேன். பிரம்ம லட்சணம் சொல்லச்சு என்ன சொல்லுவோம், ஜன்மாத்யஸ்யதஹ அப்படின்னு சொல்லிட்டேன். பிரம்ம லட்சணம் எதுனாக்கா இந்த பிரபஞ்சங்கள் அனைத்துக்கும் எது சிருஷ்டியாதி காரணமா இருக்கோ, சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் வரானுகள்லாம் காரணமா இருக்கோ, அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படி சொல்லிச்ச ஒரு லட்சணம் சொல்லியாயிருக்கும், லட்சணம்னு என்ன அர்த்தம், யாருக்கு லட்சணம் சொல்றோமோ அந்த லட்சணம் இன்னொருத்தருக்கு வரக்கூடாது, இன்னொருத்தருக்கு வந்துருக்குனாக்கா அந்த லட்சணமே இல்லை. திருப்பதியில போய் இவன் ஆயுஷன்மான் ஒருத்தன் சொல்றான், அவன் எப்படி இருப்பான், நான் மொட்டேஷன் இருப்பான் அப்படின்னு சொன்னாக்கா அங்க இருக்கிறவா முக்காவாசிக்கு
முடியிருக்கிறான். அப்படி இருக்கிறவனை பத்தி சொல்லக்க, நான் யார சொல்றோம், அவனுக்கு சுரூபம் எப்படின்னாக்க, அவன் முடியடைச்சிருப்பான், மொட்டை அடிச்சிருப்பான், அவனை அடிச்சிருவான்னு சொன்னாக்க அது எத்தனை பேர் தன்னிக்கும். அதனால ஒரு லட்சணம்னு நம்ம சொன்னோம்னாக்க அது ஒத்தருக்கு தான் அன்வைக்கும். யாருக்கு லட்சணம் சொல்றோமோ அவளுக்கு உண்டுதான் அது அன்வைக்கும், எல்லாருக்கும் அது அன்வைச்சாது. அதனால எல்லாரும் அன்வைக்கிற மாதிரி ஒரு லட்சணம் சொல்றாங்கனாக்க அப்ப அது லட்சணமே இல்லை. அதனால இப்ப பரமாத்மாவுக்கு லட்சணம் சொல்லிட்டு இதை மாதிரி நாம சொல்றோம் ஜென்மாத்யஸ்யதா அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்லிட்டேன். ஏதோ வாயமானி பூத்தானு ஜாயந்தே அப்படிலாம் சொல்லி ஸ்ருதி இது சொல்லிடுச்சு. அதனால அந்த பகவானுக்கு முந்தி இருக்கக்கூடிய லட்சணத்தை முக்தாத்மாவுக்கும் சொல்றேன்னு சொன்னா சரியா இருக்குமா? அதனால அதெல்லாம் கிடையாது. ஆகவே இந்த கடைசி அதிகரணத்துல பரமாத்மாவுக்கு அத மாதிரி ஜீவாத்மா இவ ரெண்டு பேருக்கும் எந்த விஷயத்துல சாமியம் அப்படின்னா போகத்தை அனுபவிக்கிறது இருக்குதே அதுல ஒண்டிதான் சாமியம், வேற எதுலையும் சாமியம் கிடையாது. அது சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் முதலான அனைத்தையும் அவன்தே, அவனுக்கு ஒண்டிதான் அது. இவனுக்கு அதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருப்பான், அதெல்லாம் பார்த்துட்டு அதுல ஒண்டிதான் இவனுக்கு சுகம். அதெல்லாம் அவனுக்கு கல்யாணம் பண்ணா பெருமானுக்கு சர்வசிரஷ்டத்துவம் சர்வ ரட்சித்திருத்துவம் அவாய் சர்வ சமர்த்திருத்வம் இதெல்லாம் ஒரு கல்யாண குணங்கள், இத்தையும் அனுபவிப்பானவன். கீதையில விஸ்வரூப தரிசன யோகத்துல அர்ஜுனன் சொல்றான், பயப்படுறான், திவ்யமான கண்ணை கொடுத்துட்டே இருக்கிறவன். அதோட பார்த்து ஆசிரியர் முதல்ல சாந்தமா இந்த திறமையை நீங்க சேவிச்சுட்டே இருக்கான், அதுக்கப்புறம் பெருமானுடைய சமர்த்திருத்துவத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டான், உடம்பெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சுட்டான். பயமா இருக்குது. பீஷ்மர் துரியோதனன் அத்தனை பேர் பெருமானுடைய கோர பற்கள் பல்லெல்லாம் கோர மாதிரி இருந்தான், அப்படியே அது அப்படியே ரத்தம் ஒழுகிற மாதிரி கடிச்சு கடிச்சு என்ன உள்ள போயிட்டே இருந்தான். அத்தனையும் பார்த்துன்றது பயந்து போயிட்டான். இவன் சம்மரிச்சிடும் முன்னாடி எப்படி பார்த்தனோ அது மாதிரி சதுர்பூஜனாவே நீ எனக்கு சேவை வாங்கிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான். முக்தி தரிசன போனா அந்த பயம் எல்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா அது பய அது ஒண்ணுமே அழிவே இல்லையே, அது ஆத்மஸ்வரூபத்தை அழிக்கிற இருக்கிறோம். அப்ப தத்துவம் வந்துடும். அதனால அந்த இதெல்லாம் பரமாத்மாவுக்கு மட்டும்தான், அதை அனுபவிக்கிறது மட்டும்தான் இதா ரெண்டு பேருக்குள்ள சாமியம். அதுலதான் பரமசாமி சத்தம் சொல்லப்படுறது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார் சுவாமி. இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கிறோம். யத்யத்யுக்தோ விமுக்தஹ பரதனுரபுதக்ஷித்தைத்யத்ர பூர்வம் வியாபாராம்சே ததாபி ஸ்ருதமிஹ பரமம் சாம்யம் அக்ஷோபணீயம் சங்கல்பாதேவ சர்வோத்திதிரபிஹி ததஸ்யாதிதி பிரத்யவஸ்தாம் க்ருந்தத்யந்தே திகாரே கிருத்திமதிதரையோ ஸ்தாபயன் போகசாமியம். அத்த இந்த அத்தியாயத்துல பூர்வம் முன்னாடி எப்போ அப்படின்னு இந்த பாதத்திலேயே ரெண்டாவது அதிகரணம், இந்த கடைசி பாதத்துல ரெண்டாவது அதிகரணம் அவிபாகேன தத்துவா அப்படின்னு அதிகரணம், அவிபாகேன ரஷ்டத்துவ அதிகரம். அதுல பூர்வம் அந்த அதிகரணத்துல விமுக்தக பரதனு விமுக்தக அதாவது இந்த முக்தாத்மா முக்தி முக்த சேதனம் அவன் வந்து பரதனு பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கான். அங்க ஸ்பஷ்டமா சொல்லிட்டான் சித்தே தேகாத்மபாவே திகநகை கிட்டதே, அங்க தேகாத்மபாவம் சித்தி சரீராத்மபாவம் சித்திச்சுடுத்துனாக்க இவன் வந்து இதுவா நிக்கான், அதாவது சுதந்திரனா இருக்கான் அப்படின்றது வராது. அதனால அங்கேயே சொல்லிவிட்டோம்
சுவனிச்சத்வதிருஷ்டிகி நகரதே அப்படிங்கிறார். சுதந்திரனா தான் சுதந்திரமா சுவாதீனமா இருக்கான் அப்படின்றது கிடையாது. ஏன்னா தேகாத்மவன், தேகாத்மபாவம் சித்திச்சுடும். அதனால சரீராத்மபாவம் சித்திச்சுடுத்துனாக்கா இவன் சுதந்திரனா நிக்க முடியாது அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கோம். கூர்மட்சி அதை சொல்றான், விமுக்தா பரதனுகு. பரன் அப்படின்னா பரமாத்மா, தனுகுன்னா உடம்பு, பரமாத்மாவுக்கு சரீரமாக இவன் இருக்கான் விமுக்தன். அது மட்டுமா, அபதக் சித்தா, அபதக் சித்தம், பிரதக் சித்தம் இல்லை. பிரதகனாக்கா தனியா சுதந்திரமா நிற்கிறான்னு, அபிரதக்னாக்கா எப்பொழுதும் எம்பெருமானோட பிரிக்க முடியாம சேர்ந்து இருக்கான் அப்படின்னுட்டு. இதான் சரீர லட்சணமே. நியாய சித்தாந்தத்துல எம்பெருமானார் சாதிச்ச மூணு லட்சணங்கள் அதெல்லாம் சாதிச்சுட்டு எம்பெருமான தேசியம் சாதிக்கிறார். எம்பெருமானார் திருவுள்ளமான நாலாவது லட்சணம் ஒண்ணு சொல்றேன், எஸ் கேரளசிய திரவியம் அபிரதக் சித்த விசேரணம் திரவியம் தது தசு சரீரம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அபிரதக் சித்த விசேரணமா இருக்கணுமா, அது திரவியமா இருக்கும். அதாவது பிரிக்க முடியாத திரவியம் ஒன்றும் எந்த மாணிக்கு விசேஷமாகவே எது இருக்குமோ அது சரீரம் அப்படின்னு சாதிச்சிருக்கேன் தேசிக்கும். அதனால அபிரதக் சித்தான சரீரம்னு அர்த்தம், அதான் சரீர லட்சணமே. அதனால பிரிக்க முடியாத திரவியமா இருக்கக்கூடியது இந்த ஜீவாத்மா அப்படின்றத அங்க சொல்லியாச்சு. உக்தக அங்க சொல்லியாச்சு. அப்ப என்ன வரும், அவன் தான் சரீரமா சொல்லியாச்சு. சொல்லிட்ட உடனே வந்து பரமாத்மா மாதிரி அப்படின்னு எப்படி சொல்ல முடியும், அது சொல்ல முடியாது அப்படின்னா கேள்வி வந்துடும். மொழியோ அதுக்கு பூர்வ புஷ இதெல்லாம் போடுறோம். எத்யுக்தா எப்படியா இருந்தாலும் சொல்லப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருந்தாலும் ததாபி அப்படி சொல்லப்பட்டிருந்தா கூட வியாபாராம்சே ஸ்ருதம் பரமம் சாமியம். வியாபாராம்சே அதாவது ஜெக சிருஷ்டியாதிகள்லாம் வியாபாரங்களுடைய பிரவர்த்திகள், எம்பெருமானுடைய செயல்கள், அந்த அம்சத்துல ஸ்ருதம் பரமம் சாமியம். அங்க பரமம் சாமியம் உபயதி அப்படின்னு இருக்கு. அவைகள்லாம் எம்பெருமானுடைய செயல்கள்ல கூட சாமியத்தை காமிக்கிறது தெரிஞ்சுக்கணும். அதனால இக அக்ஷோபணியம் அது தள்ளக்கூடாது, இத அதை பிரதிக்ஷேபம் பண்ணக்கூடாது, நினைச்சிக்கவே கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னாக்க அந்த பரமசாமி சப்தம் இருக்கு. அது மட்டும் இல்ல, சங்கல்பாதேவ சர்வ உத்திதபிகி, சங்கல்பத்தினானேயே, சங்கல்பத்தினா முக்தன் வந்து சங்கல்ப மாத்திரத்தினால அவனுக்கு எல்லாமே சித்திச்சிடும். சர்வ உத்திதிகி, சர்வசிய உத்திதிகின்னு அனைத்துக்கும் உற்பத்தின்னு அர்த்தம், எல்லாத்துக்கும் உற்பத்தி. அதனால எல்லாரும் உத்திதின்னு எழும்புறதுன்னு அர்த்தம். சூக்ஷமா இருந்ததெல்லாம் ஸ்தூலமா எல்லாம் சிருஷ்டி ஆயிடுச்சு, சிருஷ்டிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதனால அந்த சூத்திரக்காரர் சங்கல்பா தேவத்தை சுட்டே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸ்ருதியும் சங்கல்பா தேவ பிதராக சமுத்திஷ்டந்தி அப்படின்னா சொல்லிடுச்சு. அதனால சர்வோத்திரபிகி சதஹாஸ்யா, அதனால எல்லாம் உண்டு, எல்லாம் வரும். அதனால பரமாத்மா எப்படி எப்படி எல்லாம் தன்னுடைய சங்கல்பத்தை வச்சுட்டு பண்ணுவானோ அந்த மாதிரியாக முக்தாத்மா கூட பண்ணிட்டு போட்டுமே, அது இல்லைன்னு எப்படி சொல்லலாம். அதனால சதஸ்யா இதி என்பதாக பிரத்யவஸ்தாம், பிரத்யாஸ்தம் ஆக்ஷேபிக்கிறது பூர்வபக்ஷம் வருது. அத அந்தே அதிகாரே, அந்தே அதிகார அதிகாரேன்னா அதிகாரத்துல அர்த்தம், அந்தே அதிகாரே இந்த சாஸ்திரத்தினுடைய கடைசி அதிகாரம்
இது ஜெகத் வியாபார ஜாகிரணம். அந்த அதிகரணத்துல கிருத்திமதி இதரயோகம், கிருத்திமான் சர்வேஸ்வரன், அனைத்து செயல்களையும் பண்றவன், சிருஷ்டிக்கிறவன், இந்த ஜெகத்தெல்லாம் பண்றவன், சிருஷ்டிச்சு ரஷிச்சு சமரிக்கிறவன், அவன் ஈஸ்வரன். இதரன் அப்படின்னாக்க ஜீவன், அதெல்லாம் பண்ணாதவன். கிருதிமதி இதரையோகோ போகசாமியம் ஸ்தாபயன்னு, போகசாமியம் உண்டிதான் இருக்கு, ஜெகத் வியாபாரத்திலாம் கூட சாமியம் இல்லை, போகசாமியத்துல உண்டிதான் இவனுக்கு சாமியம் பகவானோட, இதழெல்லாம் கிடையாது, சிருஷ்டி முதலாளிகள்லாம் கிடையாது அப்படின்னுட்டு கிருதமிதரையோ போகசாமியம் ஸ்தாபயன்னு கிருந்ததி. கிருந்ததின்னா அறுக்கிறதுன்னு அர்த்தம், வெட்டி போடுறது. என்னத்தை வெட்டுறது அப்படின்னா பூர்வபக்ஷம் பண்ணாலும் இல்லையோ அந்த ஆக்ஷேபத்தை நிரசிக்கிறார். கிருந்ததி பூர்வபக்ஷம் என்னென்ன பெருமாளுக்கு சமமா எழுந்து வந்துடும் அப்படின்னு சொன்னானோ அது அத்தனையும் கண்டி சொல்ற இந்த அதிகரணத்துல. இதுல சாமான்யமா சொல்ற பூர்வபக்ஷி ஜெகத் சிருஷ்டியாதிகள்லாம் கூட சாமி சப்தத்தினால கிரகிக்கப்படட்டும், அதெல்லாம் கூட இவனுக்கு இருக்கட்டும் அப்படின்னு பூர்வபக்ஷி ஆட்சேபிக்கிறது. போக சாமியம் உண்டிதான் இங்க உண்டு வாழ்ந்து இருப்போம், அதுல ஒருத்தன் கர்த்தாவா இருப்பான், ஒருத்தன் அனுபவத்தாவா இருப்பான் அப்படிங்கிறத ஸ்தாபிச்சு பூர்வபக்ஷத்தை கண்டனம் பண்ற அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். இப்போ விமுக்த பரதனுரபிருதக் சித்த இத்யத்ர பூர்வம் வியாபாரம்சே ததாபி ஸ்ருதமிஹ பரமம் சாம்யமக்ஷோபனீயம் சங்கல்பாதேவ சர்வோத்திதிரபி ததஹ ஸ்யாதிதி ப்ரத்யவஸ்தாம் க்ருந்தத்யந்தே அதிகாரே க்ருதிமதிதரயோ ஸ்தாபயன் போகசாம்யம். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ.